அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் ஒன் மணி ட்ரூல் என்ற வரிசையில் நாம இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு போராடும் குணம் இவர்களுக்கு வாழ்க்கையில் போராடக்கூடிய குணம் ஒரு மனிதனுக்கு இருக்கணும்னா கண்டிப்பாக சில கிரக அமைவுகள் அவசியம் இருந்தே தீர வேண்டும் அப்படி இருந்தால் தான் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் ஜாதகருக்கு கண்டிப்பாக இருக்கும் இவை எல்லாமே வந்து பொதுப்பான்கள் தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்களில் வேறுபாடு இருக்கும் என்ற அடிப்படை உண்மையை தெரிந்து கொண்டு இந்த பதிவை கேளுங்கள் ஒரு மனிதனுக்கு போராட்டம் அப்படின்னா லக்னாதிபதி பலமாக இருக்கணும் லக்னாதிபதி பலம் இல்லாட்டி எதுலேயும் போராட முடியாது அதுக்கப்புறம் மூன்றாம் அதிபதி வீரிய ஸ்தானாதிபதி நல்லா இருக்கணும் செவ்வாய் நல்லா இருக்கணும் அப்போ லக்னாதிபதி மூன்றாம் அதிபதி செவ்வாய் இந்த மூவரும் நல்ல நிலைமையில் இருந்துவிட்டால் கண்டிப்பாக போராடும் குணம் இவர்களுக்கு கடைசி வரை இருக்கும் நன்றி வணக்கம்